தமிழ் உறவுகளுக்கும் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தலைவர் அவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளாக எனக்கு சுகுமாரன் ஐயா அறிமுகம். நான் ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியை, குழந்தைகளோடு 28 ஆண்டுகளாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன். அவர்களின் அனுபவங்களும் அவர்களுடைய எண்ணங்களையும் நான் வந்து சொல்றதுக்கு ஒரு களமாக எனக்கு முதன் முதலில் வடிவமைத்து தந்தவர் அறிவானந்தம் ஐயா, குப்புசாமி ஐயா மற்றும் சுகுமாரன் ஐயா அவர்கள் தான். நான் என்ன செய்வேன் என்றால், இன்று பாடம் நடத்த வேண்டும் என்றால் அந்த பாட கருத்தினை பாடலாக்கிவிடுவேன். அது குழந்தைகளும் இலகுவாக போய் சென்று விடும். அதனால் எனக்கு பாடம் நடத்துவதில் சிரமம் இருக்காது. இப்படிதான் முதன் முதலில் என்னுடைய ஆரம்பத்தில் நான் பாடல் எழுதினேன், கவிதையை எழுதினேன். ஒரு ஆசிரியர்களுக்கு பாடம் எடுப்பேன் நான். அப்பொழுது என்னுடைய பெரிய அதிகாரி வரும்பொழுது புதிய பாடலாக இருக்கு, அன்று ஒரு பாடலை எழுதி ஆசிரியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, இந்த பாடல் நன்றாக இருக்கிறதம்மா, இது யார் எழுதியது, அழவள்ளி அப்பா அவர்களா என்று கேட்டார். இல்லை ஐயா, இது நான் எழுதியது என்ற போது, எங்களுடைய ஆசிரியர் பயிற்றுனர் திரு நீலமேகம் ஐயா அவர்கள், இவர்கள் நன்றாக எழுதுவார்கள் என்று கூற, இந்த தொகுப்புகளை, இந்த பாடல்களை நிறைய வைத்திருக்கிறீர்களா? ஆமாம், வைத்திருக்கிறேன் என்று கூற, அன்று தொகுத்து வெளியிடும் போதுதான் ஐயா அவர்களை முதன் முதலில் நான் சந்தித்தேன். வண்ணத்து பூச்சி என்ற பாடல் தொகுப்பு. அப்பதான் நான் முதல்ல குழந்தை. அப்பவே எனக்கு, நீ இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் நீ இப்படி எழுத கூடாது, இது குழந்தைகளுக்கு ஏற்புடையது இல்ல அப்படின்னு எனக்கு அப்பவே, நீ இந்த கொஞ்சம் மாற்றி எழுதணுமா, உன்னுடைய பயணம் வந்து நன்றாக இருக்கிறது, ஆனால் உங்களுடைய பயணம் நல்லா தொடரணும்னா அதுல தெளிவு வேண்டும் என்று சொல்லி என்னை இன்று வரை வழிநடத்தி கொண்டிருப்பவன். 6 மாச கால அமெரிக்காவில் இருப்பாரு, 6 மாசம் தமிழ்நாட்டில் இருப்பாரு. என்னம்மா நூலகம் போனியா, பசங்களுக்கு கதை சொன்னியா, பசங்க வந்தாங்களா, வீடியோ எடுத்து அனுப்புனியா, இத்தனையும் அங்கிருந்து கமெண்ட்ல பண்ணிட்டு இருப்பார். சோ குழந்தைகளோடு, இப்போ வெற்றிச்சயன் ஐயா சொன்னாங்க, குழந்தையா அப்பாவா இருந்து சொன்னது, அதை விட தாத்தாவா இருந்து நிறைய சொல்லியிருக்காரு இந்த புத்தகத்துல. ஏன்னா இதை மொத்தம் அவங்க பேரம்பேத்தியிலே உள்ள இருக்கிறாங்க. சோ அத்தனை அழகாக இந்த பாடல் தொகுப்பை தொகுத்திருக்கிறார், இதை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். எத்தனை தாய்மார்கள், எத்தனை சமூக பொறுப்பாளர்கள் குழந்தைமையோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஒரு தாய் தந்தையர்கள் வந்து நம்ம குழந்தை நல்லா ரீச் ஆகணும்னு நினைப்பாங்களே தவிர, நல்ல குழந்தைகளா இந்த சமூகத்துல உருவாகிறாங்களான்னு பாக்குறது இல்லை. அடுத்த வீட்டு பையன் மார்க் வாங்கிட்டான், நம்ம பையன் மார்க் வாங்கணும், அவன் இன்ஜினியர் ஆகிட்டான், என் குழந்தை டாக்டர் ஆகணும். ஆனா குழந்தையா இருக்கிறானான்றத 90% பேரண்ட் பாக்குறது இல்லைன்றதுதான் ஒரு ஆசிரியரா நானும் இங்க பதிவு செய்யறேன். ஏன்னா காலத்தின் கட்டாயம், எல்லாரும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், அவர்களும் நாமளும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான். இப்பொழுது ஐயா அவர்கள் சொல்வார், குழந்தை தன்மை இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஒரு புள்ளியில் பெரியவர்கள் சமரசம் செய்து கொள்வோம், ஒரு பக்குவம் வரும்போது பெரியவர்கள் இது இல்லைன்னா பரவாயில்ல அது அப்படின்னு சமரசம் செஞ்சுப்போம். ஆனா குழந்தைகளிடம் சமரசம் செய்து கொள்ள முடியாது. ஒருவன் சொல்லுவான், எனக்கு சிங்கம்தான் பிடிக்கும், சிங்கம்தான் பெஸ்ட். ஒருவன் சொல்லுவான், புலிதான் சிறந்தது, புலிதான் பெஸ்ட். அவர்களுக்கு நம்மளால் சமரசம் செய்து வைக்க முடியாது. ஆனால் எங்கு சமரசம் செய்து வைக்க முடியும் என்றால், அது வகுப்பறைகளில் சமரசம் செய்து வைக்க முடியும். பெரியவர்களால் சமரசம், பெற்றோர்களால் சமரசம் செய்து முடிக்காத சில இதை பள்ளிகளில், பள்ளி வகுப்பறைகளில் அதை செய்து கொள்ள முடியும். அதை நான் செய்திருக்கிறேன் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பாடல்கள் மூலமாக. அப்படி ஐயா அந்த வித்தியாசங்கள் வந்து குழந்தைகளுக்கும், குழந்தைகளுக்கு நம்ம பாடல் சொல்லும் போது ஒலிகள் மிக முக்கியமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஐயாவின் பாடல்களில். இந்த டர் டொர் புர், இந்த சத்தங்கள், இந்த ஒலிகள் மாணவர்களுக்கு வித்தியாசமான ஒரு லேர்னிங், தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு லேர்னிங், கற்று அறிதல்ல அந்த சத்தங்கள் படுகிறது. யதார்த்தமாக சொல்லி கொண்டு போய், அம்மாவுக்குமே சேருமா, ஒரு யதார்த்தமாக சொல்கிறார், கயல் வரைந்த, உங்க பேத்தி தானையா, அங்க கூட பேத்தி வர்றான், கயல் வரைந்த படத்திலே அம்மாவுக்கு மூக்கு இருக்குதே, அப்பாவுக்கு மூக்கு இல்லையே, அப்பா மூக்கு எங்கே, கயல் சொன்னால் அம்மாவுக்கு மீசை இல்லை,
அதனால் மூக்கு தெரியுது, அப்பா மூக்கு மீசைக்குள்ளே அடங்கி போச்சு தெரியல. அல்லா அல்லா லலா அல்லா. இந்த தாய்க்கு மீசை இல்லை என்பதை ஒரு ஒரு வரியிலே சொல்ல வேண்டியதை அழகாக இந்த பாடல்கள் மூலம் அது சத்தம் ஹலா லலா லா அந்த அந்த வித்தியாசமான ஒலிகளோடு அவர் படைத்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அடுத்தது சமத்துவ வண்டி. நான்கு சக்கர வண்டி பாம் பாம் பாம், மக்கள் விரும்பும் வண்டி பாம் பாம் பாம், ஒலி எழுப்பும் வண்டி பீ பீ பீ, மக்கள் ஏறும் வண்டி பீ பீ பீ, எங்கும் போகும் வண்டி பஸ் பஸ் பஸ், மக்கள் சமத்துவ வண்டி பஸ் பஸ் பஸ். அமெரிக்கால இருந்ததுனால அதிக ஆங்கில வார்த்தைகள் வந்துருக்கு. அதை விட ஒரு வாஷிங் மிஷின் அறிமுகப்படுத்துறார் பேரண்ட் பேத்திகளுக்கா நினைக்கிறேன். டிங்கா டக்கா டிங்கா, இது துணி துவைக்கும் மிஷின். ஆமா ஆமா ஆமா, நீ துணிய உள்ளே போடு, அது தானா துவைக்கும் பாரு. டிங்கா டக்கா டிங்கா, இது துணி துவைக்கும் மிஷின், நீ காய வைக்க வேணாம், அதுவே காய வைக்கும் பாரு. இது டபுள் டக்கர் மிஷின். இது குழந்தைகளிடம் மிக இலகுவாக போய் சேர்ந்துவிடும். ஒரு ஒரு வாஷிங் மிஷினை இன்ட்ரடியூஸ் பண்றோம்னா அதை நம்ம சொல்லி கொடுக்கறக்கும் போது அது குழந்தைகளுக்கு எல்லாரும் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது அந்த காலகட்டத்தில், இல்லைங்கய்யா? அப்போ இதை இந்த மாதிரி வித்தியாசமான ஒலிகளோடு அதை சொல்லும்போது வெகு இலகுவாக போய் சேர்ந்துடும். ஒரு தக்காளி இருந்தால் சட்னி, ரெண்டு தக்காளி இருந்தால் ஜூஸ், மூணு தக்காளி இருந்தால் சாஸ். அதை அழகாக சொல்கிறாரு, தக்காளி 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 இரண்டுமே தக்காளி, ரெண்டுமே மோதி சட்னி ஆச்சு தக்காளி, தக்காளி தக்காளி மூன்று தக்காளி, மூன்று மோதி பழச்சாராய் ஆச்சு தக்காளி தக்காளி, நூறு தக்காளி, நூறுமே மோதி பழக்கூழ் ஆச்சு. இப்படி ஒரு யதார்த்தங்களையும் ஒரு மாணவர்களிடமும் குழந்தையிடமும் கொண்டு போய் சேர்ப்பதை ஒரு சத்தங்கள் மூலமாகவும் சின்ன சின்ன வார்த்தைகள் மூலமாகவும் கொண்டு சேர்த்திருப்பது மிக அருமையாக இருக்கிறது. அடுத்தது நம்முடைய உடல்ல இருக்கிற ஆர்கன்ஸ், உடல் உறுப்புகள், அந்த உடல் உறுப்புகள் எவ்வளவு கொண்டாட்டத்துடன் இருக்க வேண்டும், அப்படிதான் உடம்பு நம்ம நல்லா இருக்கும். அது கொண்டாட வேணும்னா நம்ம அதை கொண்டாடணும். ஆட்டம் கொண்டாட்டம் என்ற தலைப்புல, லப் டப் லப் டப் என் இதய ஒலிக்கு ஆடுவேன், ஓல்லா என் வாய் ஒலிக்கு பாடுவேன், பிளிங் 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 என் கன்சுமரட்டுக்கு கன்சுமிட்டலுக்கு ஆடுவேன், டுக்கு டுக்கு டுக் என் விரல் சிமிட்டலுக்கு ஆடுவேன், கிளாப் 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 என் கை தட்டலுக்கு ஆடுவேன், டப் 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 என் காலடி ஓசைக்கு ஆடுவேன், ஷேக் 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 என் இடுப்பசைவுக்கு ஆடுவேன், பீப் பீப் பாப் பாப் பிங் பிங் பூம் பூம் காற்றில் வரும் ஓசைக்கெல்லாம் ஆடுவேன். காற்று என்பது ஒரு ஊடகம், காற்று என்பது அசைக்கும் என்பதை கூறி அழகாக இதில் எடுத்துக்கொண்டு கடைசியாக ஒரு பாடலை சொல்லிவிடுகிறேன். ஒரு அம்மாவுக்கு எப்படி இருந்தாலும் குழந்தை பிடிக்கும். அது என்ன தவறு செஞ்சாலும் அம்மா கண்டிப்பாலே இது பண்ணுவாளே தவிர அவளை பனிஷ்மெண்ட் பண்ண மாட்டான். ஆனா இதுல அம்மா என்னை உனக்கு பிடிக்குமா, கோழி குஞ்சு கோழி அம்மா குளிப்பாட்டி விட்டது, குஞ்சு கோழி போய் விளையாடி வந்தது, அழுக்காயிடுச்சு, அம்மா முறைச்சு பார்த்தது, ஏம்மா அழுக்கானாலும் அம்மா எனக்கு உன்னை பிடிக்குமா, அழுக்கானாலும் நீ தான் என் குழந்தை என்று அம்மா கோழி இறைக்கைக்குள்ள அழைத்து கொண்டது. கோழி குஞ்சு நண்பர்களோடு ஓட்டப்பந்தயம் எடுத்தது, கோழி குஞ்சு ஓடியே தோற்று போனது. அம்மா கோழி வருந்தியது, கோழி குஞ்சு கேட்டது, தோற்றாலும் எனக்கு அம்மா உனக்கு பிடிக்குமா, என்னிடம் உனக்கு எப்போதும் முதலிடம் என்றது அம்மா. ரோஜா பூவை குழந்தைக்கு பரிசாக தந்தது, ரோஜா பூவை நண்பர்களுக்கு குஞ்சு காட்டி 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 குதித்தது, குதித்த குதழ் இதழ்கள் எல்லாம் கொட்டியே போனது. அம்மா முகத்தை போனிய போது குஞ்சு கோழியிடம் கேட்டது, ரோஜா பூவை வீணாக்கினாலும் அம்மா என்னை உனக்கு பிடிக்குமா, ரோஜா பூ வாடிவிடும் என் அன்பே வாடாது என்று அம்மா கோழி அருகில் சென்று குஞ்சுகளை சேர்த்து கொண்டது. கோழி குஞ்சு துள்ளி துள்ளி ஆரவாரம் செய்தது, கத்தி கத்தி சத்தம் போட்டது. அமைதி அமைதி என்று சொன்ன அம்மா கோழி சொன்னதும் குஞ்சு கேட்கவே இல்லை. அம்மா கத்தியதை கேட்டதும் குஞ்சு கோழி பயந்து தலைகுனிந்து அங்கேயே நடுநடுங்கி நின்றது. அம்மா அன்பை பார்த்தது, கொஞ்சம் கோழி குஞ்சும் கேட்டது, கீழ்படியாது என்னை அம்மா உனக்கு பிடிக்குமா, சொன்ன பேச்சை கேட்டாலும் கேட்காமல் நீ போனாலும் மகளே எனக்கு பிடிக்கும்,
நான் உந்தன் அம்மா அல்லவா? அம்மா மடியில் கோழி குஞ்சு அடைக்கலமாய் புகுந்தது, அன்பான முத்தம் தந்தது, உன் பேச்சை இனிமேல் நான் கேட்பேன். இது ஒரு கதைப்பாடல். ஒரு தாய் தன்னுடைய குஞ்சுகள் என்னதான் தவறு செய்தாலும் அணைத்துக் கொள்ளும். இப்படி ஒரு சிறு சிறு கதைகள் பாடல்கள் மூலமாக அற்புதமாக தன் பேத்தி பேரன்களை, இதில் நிறைய போட்டோஸ் பார்த்தீங்கன்னா அவங்க பேரன் பேத்திக்க போட்டோஸ் இருக்கும். இந்த தாய் இப்போ ஐயா சொன்னாங்க, அப்பாவா நீங்க செஞ்சதை விட தாத்தாவா நீங்க நிறைய செஞ்சிருக்கீங்க. இந்த சுக்கு தாத்தாவா சமூகத்துக்கு நிறைய பாடல்களையும் நிறைய கதைகளையும் புதினங்களையும் கட்டுரைகளையும் தந்து எங்களையும் வழிநடத்தி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு நேற்று பிறந்தீர்கள். இதற்குள் இத்தனை வாழ்த்துக்களை கூறி நாளை பிறந்தவர்களுக்கும் எங்களே ஐயாவுக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. பாராட்டி அவர்களை நன்றி, வணக்கம்.